Philokalia. Love of the beautiful. மூரிறைவனுடைய கிருபையும் சமாதானமும் அன்பும் இன்றும் எப்போதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவனுடைய அன்பு பிள்ளைகளே, கடந்த 20 வருடமாக சாலக்குடி டிவைன் தியான இல்லத்தில் ஆண்டவன் வேலை செய்யக்கூடிய ஆண்டவன் மகன் தான் மாரியோ ஜோசப் என்ற நான். சில நாளுகளுக்கு முன்னாடி நம்ம தவக்காலத்தில் தவக்கால தியான சிந்தனைகள் என்று சொல்லி என்னுடைய ஃபேஸ்புக் நபர்களுக்காக, என்னுடைய வாட்ஸ்அப் நபர்களுக்காக நான் 5 நிமிஷத்திலிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆண்டவனுடைய வார்த்தை டெய்லி கொடுத்துட்டே இருந்தேன். அது கேட்டு உலகத்தினுடைய பல்வேறு இடங்களில் இருந்து பல்வேறு மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, தவக்காலம் முடிந்ததில் இருந்து நீங்கள் அதை நிப்பாட்டாத கண்டினியூ பண்ணுங்க. நான் அது கண்டினியூ பண்ண முயற்சி எடுத்து ஃபிலோகாலியா என்ற ஒரு டாபிக்ல மீண்டும் ரெக்கார்ட் பண்ணினேன். அப்போது சில மக்கள் எனக்கிட்டு கேட்டாங்க, நீங்கள் ஆங்கிலம் மட்டும் கொடுக்காதீர், உங்க மொழியான மலையாள மொழியிலும் எங்களுக்கு தேவை என்று. அப்ப நான் கண்டிப்பா மலையாளம் செய்ய வேண்டும் என்று நினைத்து நான் ஜெபித்து ஆண்டவனுடைய பெர்மிஷன் கிடைத்து நான் மலையாளத்திலும் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணினேன். இப்போது பல்வேறு ஊரில் இருந்து, தமிழ்நாட்டிலிருந்து, ஸ்ரீலங்காவில் இருந்து, மலேசியாவில் இருந்து, மட்டுமல்ல பிரான்சில் இருந்து என்னுடைய தமிழ் மக்கள் என்னிடம் கேட்கிறார், பிரதர் நீங்க ஏன் தமிழ் மட்டும் அப்லோட் பண்ணலையே, எங்களுக்கும் தேவை, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆங்கிலத்தில் ஆண்டவன் வார்த்தை கொடுக்கும் போது புரியுது, அவர் கேட்கிறாங்க, அவர் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றாங்க, ஆனா தாய் தகப்பனானா எங்களுக்கு அது புரியலையே பிரதர், எங்களை கூட நீங்க கவனிச்சு கொஞ்சம் தமிழ் மொழியிலும் அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் அதை பற்றி கேட்டு பல்வேறு மக்களில் இருந்து கேட்டு அதை பற்றி யோசிச்சு தெபித்து ஒரு முடிவுக்கு வந்தேன். முடிவு இவ்வளவு தான், இனி நான் ஃபிலோகாலியா தமிழ் மொழியிலும் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்காக நீங்க எனக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும். நம்ம அப்லோட் பண்ண போகக்கூடிய சப்ஜெக்டுக்கு பேர் என்ன தெரியுதா? ஃபிலோகாலியா. ஃபிலோகாலியா என்றது ஒரு கிறிஸ்தவ புத்தகம். அது 4வது நூற்றாண்டிலிருந்து 15வது நூற்றாண்டு வரைக்கும் உள்ள கிறிஸ்தவ புனிதர்கள் எழுதின அவருடைய வரலாறு, அவரு படிக்க வைத்த விஷயங்கள், நல்ல நல்ல ஆசயங்கள் பைபிளில் இருந்து. அதில் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாரோ அது நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கிறேன். ஃபிலோகாலியா என்றது ஒரு கிரீக் வார்த்தை. ஃபிலோ என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுதா? அன்பு. காலியா என்று சொன்னா அழகு அல்லது நன்மையானது என்று அர்த்தம். அப்போ ஃபிலோகாலியா என்று சொன்னா லவ் ஆஃப் தி பியூட்டிஃபுல், அதாவது நல்லதையும் அழகானதையும் நேசிக்க வேண்டும் என்று. அழகானது என்று சொன்னா என்ன தெரியும்? இன்னர் பியூட்டி. ஒரு மனிதனுக்கு உள்ளாடி உள்ள நல்ல குணங்கள் எல்லாம் அழகானது. ஒரு மனிதனுடைய அழகு அவனுடைய ஸ்கின்னுடைய கலர் கிடையாது, அவனுடைய உடை ஆடை கிடையாது, அவனுடைய வீடு கிடையாது, அவனுடைய கார் கிடையாது. ஒரு மனிதனுடைய அழகு என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் உள்ள சபாவ குணங்கள், அந்த நல்ல குணத்தை நம்ம நேசிக்கணும். அப்படி நேசிக்கணும் என்றதுதான் இந்த ஃபிலோகாலியா. அப்ப ஒரு மனிதனுக்குள்ளாடி நல்ல குணங்கள் டெவலப் பண்ணதுக்கு அந்த மனிதன் என்ன செய்யணும் என்று புனிதர்கள் கத்துக் கொடுத்த பெரிய புத்தகம். அதுக்கு 5 வால்யூம் உண்டு. அது ஃபுல்லா கத்துக் கொடுக்கிறதுக்கு மினிமம் 1 வருடமாவது ஆகும். ஆனா கண்டிப்பா முடிந்த அளவில் தமிழ் மொழியிலும் இது ரெக்கார்ட் பண்ணி ஆண்டவன் மக்களிடம் நான் பேசுறதுக்கு வருவேன். நீங்க எனக்காக ஒரு உதவி செய்யணும். இன்னைக்கு தமிழ் மொழியில நீங்க இது கேட்டு நினைச்ச இம்மிடியா நீங்க மொபைல் ஆஃப் பண்ணாதீங்க, லேப்டாப் ஆஃப் பண்ணாதீங்க, நீங்க டேப் ஆஃப் பண்ணாதீங்க. நீங்க இது உங்க வாலில் ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தகவல் கொடுங்க. உங்க உற்றார் உறவினர் எல்லாம் இருப்பாங்களே, இது உங்களுக்கு கிடைச்ச கண்டிப்பா நீங்க அப்பா அம்மா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி அங்கிள் மாமா மாமனார் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் இதை நீங்க அனுப்பி கொடுக்கணும். அவர்கிட்ட சொல்லணும் இந்த ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணதுக்கும். அதுக்கு மேல அவர் என்ன செய்யணும் தெரியுதா? அவர் வாட்ஸ்அப் நம்பர் இதுல நான் கொடுக்கிறேன், இதுக்கு கடைசி இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல அவர் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பணும். எப்படி? பேரு தமிழ் என்று அனுப்பணும். யார் அனுப்புறாரோ அவரை பேர் அனுப்பணும், தமிழ் என்று அனுப்பணும். அப்படி வரும்போது நான் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் வாட்ஸ்அப்ல கிரியேட் பண்ணிடுவேன். வாட்ஸ்அப்பில் தமிழுக்காக செப்பரேட் குரூப் கிரியேட் பண்ணி உலகம் பூரம் உள்ள தமிழ் மக்களிடம் ஆண்டவன் வார்த்தை பேசுறதுக்கு முடிந்த அளவில் நான் வருவேன். முக்கியமான கருத்து இவ்வளவு தான், நம்ம அன்புள்ள மனிதராக வாழணும், நன்மையை நம்ம ரொம்ப நேசிக்கணும், அழகைய நம்ம நேசிக்கணும். எல்லா நன்மையானதும் அழகானது, எல்லா அழகானதும் நன்மையாக மாறணும். எல்லா அழகானதையும் நன்மையானதையும் நம்ம நேசிக்கணும். எல்லா நேசத்திலும் பாசத்திலும் அன்பிலும் அழகும் உண்டு, நன்மையும் உண்டு. ஃபிலோகாலியா, லவ் ஆஃப் தி பியூட்டிஃபுல். இந்த விஷயமாக
மீண்டும் இம்மீடியட்டா விரைவில் நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தகவல் உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்னைக்கே நீங்க கொடுக்க வேண்டும். மூரு இறைவனாய ஆண்டவனுடைய கிருபையும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்போதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.